தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனை தங்களிடம்தான் தர வேண்டுமென மத்திய அரசும் தங்களுக்கே முன்னுரிமை தர வேண்டுமென தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்திருந்தன. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்திக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டுமே ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் வேறு எந்த தேவைக்கும் அல்ல எனவும் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனை மத்திய தொகுப்பில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதை மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப மத்திய அரசு பிரித்து கொடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஆக்சிஜன் விநியோகத்தில் தமிழகத்திற்கு முன்னுரிமை அளிக்க முடியாது எனவும் அளவை மத்திய அரசே முடிவு செய்யும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆக்சிஜன் உற்பத்தியை கண்காணிக்க தேசிய சுற்றுச்சூழலியல் ஆணையம் மூலம் 5 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.